அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் பருத்திக்காடு அருகே உள்ள கோமாளிவட்டம் பகுதியில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், இந்த விபத்தானது எப்படி ஏற்பட்டது, உயிரிழந்த நபர் யார், விவரங்கள்? வணக்கம் சையத். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அடுத்துள்ள பருத்திக்காடு கோமாளிவட்டம் இந்த பகுதியில், அந்த பகுதியில் உள்ள கரடு பகுதியில் பட்டாசு குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது. சிவகாசி பகுதியைச் சேர்ந்த ஜெயராம் என்பவர் இந்த பட்டாசு குடோனை நடத்தி வருகிறார். அனுமதி பெற்று தான் நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பட்டாசு தயாரிப்பது மற்றும் அங்கு இருப்பு வைப்பும் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்திருக்கிறது. இன்று காலை பட்டாசுகள் லாரியிலிருந்து இறக்கும் பொழுது, அதாவது ரா மெட்டீரியல் எனப்படும் அந்த பொருட்கள் வந்து லாரியிலிருந்து இறக்கும் பொழுது இந்த வெடி விபத்து நேர்ந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த வெடி விபத்தில் அந்த பட்டாசு கிடங்கு முழுவதும் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்து கொண்டே இருந்தது. இந்த விபத்தில் ஜெயராமன் அவர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக், முத்துராஜா, பெருமாள் மற்றும் மொத்தம் 4 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஜெயராமன் மட்டும் சிகிச்சைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பட்டாசு வெடி விபத்து பார்க்கும்போது தொடர்ந்து நீண்ட நேரமாக அங்கு இருப்பு வைக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடி வெடித்து கொண்டே இருந்ததால் தீயணைப்பு மீட்பு படையினர் அருகில் சென்று மீட்குவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தற்போது அந்த இடம் முழுவதும் வந்து அணைக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மேலும் 4 பேர் படுகாயமடைந்தவர்களுக்கு சில அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது சையத். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.